ஹலோ வியூவர்ஸ், நாம் பார்க்கறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இலஸ்ட்ரேஷன் 1 பார்க்க போகிறோம். இலஸ்ட்ரேஷன் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா, கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர், க்ளோசிங் கேபிட்டலை ஃபஸ்ட்டு போடணும். அது கூட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கூட அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த இயரில், அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். இப்போ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர்றது பாசிட்டிவில் இருந்தால் அது ப்ராஃபிட்டு, நெகட்டிவாக இருந்தால் மைனஸில் இருந்தால் அது வந்து லாஸு. இங்கே பாருங்கள், இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல், இட் டினோட்ஸ் ப்ராஃபிட். இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இருக்குல்ல, இது வந்து ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட், அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா லாஸ்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இலஸ்ட்ரேஷன் சம்முக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் பார்த்துடலாம். ஒன்று பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த பர்டிகுலர்ஸ், இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், இது ஓப்பனிங் கேபிட்டல், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போடக்கூடாது. நமக்கு ஃபஸ்ட்டில் போட வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல். அப்போ எண்ட் ஆஃப் தி இயர், எண்ட் ஆஃப் தி இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 8,50,000, அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. அது கூட எதை ஆட் பண்ணணும், ட்ராயிங்ஸ். ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துருக்கோம், ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுங்கள், 70,000, நமக்கு 9,20,000 வந்துடும். இப்போ அது கூட என்ன பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணால் நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்திருக்கும். நம்ம அதிலே பார்த்துருப்போம், ஓப்பனிங் கேபிட்டலை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட். ஸோ இப்போ பாருங்கள், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 8 lakhs 5 lakhs மைனஸ் பண்ணால் 3 lakhs, ஸோ ப்ராஃபிட் வந்து 3 lakhs வந்துருக்கு. இதுதான் அந்த ஃபார்மட் தான் இந்த மாதிரி சம்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல், அதுக்குள்ளே ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். அது கூட நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கணும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருந்துச்சுன்னா அது லாஸ். இப்போ இதுவே பாருங்கள், 8 lakhs போல இங்கே 5 lakhs இருக்குது, இங்கே 8 lakhs இருந்துச்சுன்னா அது மைனஸ் 3 lakhs, அப்போ அது லாஸ்னு வரும். ஸோ ஆனால் இந்த செம்மில் வந்து இது ப்ராஃபிட், ஏன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.